வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இடி டபிள்யூ அகாடமி வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஏ அது மட்டும் இல்லாமல் குரூப் ஒன்றுக்கும் சேர்த்து நாம ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது தேர்வு அறுபத்தி நான்கு அதுலேயும் குறிப்பாக தற்போது மாற்றப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின்படி இது தேர்வு இருபத்தி மூணு புள்ளி ஒன்று அது என்ன இருபத்தி மூணு புள்ளி ஒன்றுன்னா புது சிலபஸ் படி நம்ம பார்க்குற இருபத்தி மூணாவது தேர்வு தலைப்பு இது அதில் பாகம் ஒன்று தான் நம்ம பார்க்குறோம் தலைப்பு கொள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கணும் கடின உழைப்புக்கு பிறகும் பல உறக்கமில்லாத இரவுகளுக்கு பிறகும் தான் இது மாதிரி கோர்வையாக ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் தொகுக்கப்பட்ட தேர்வை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பள்ளி புத்தகத்தை நீங்கள் படிக்கலைனா கூட இந்த தேர்வுகளை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக எழுதிட்டு வந்தாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் இனஃப் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் இந்த தேர்வுகளில் உள்ள கேள்விகள் இருக்கின்றன எனவே நண்பர்களே முதல் அப்ரிசியேஷன் என்னென்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்த மனித நோய்கள் உடல் நலம் மற்றும் சுகாதாரம் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து தான் இந்த டெஸ்ட்டுக்கான கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இந்த தேர்வுக்கான பாடப்பகுதியை முன்னாடியே அறிவிச்சிருந்தோமோ அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன தலைப்புகளில் தேர்வுகளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவோட இறுதியிலும் சொல்லிட்டு வரோம் எனவே வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே இப்போ நம்ம டெஸ்ட்டு அறுபத்தி நான்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு முன்னாடி கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது டெஸ்ட்டுகளை முழு சிலபஸையும் கவர் பண்ணுற அளவுக்கு தரவாக பார்த்து முடிச்சுருவோம் நீங்கள் இந்த டெஸ்ட்டில் வர கேள்விகளை எழுதிப்படுகிறதான் நான் ரொம்ப தீர்க்கமாக பரிந்துரைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் சார் எங்களுக்கு எழுத நேரம் இல்லை இந்த டெஸ்ட்டு பிடிஎஃப்களை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க அதாவது டெஸ்ட் ஒன்லேருந்து இருந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வர போகிற இரநூத்தம்பதாவது டெஸ்ட் வரைக்கும் உள்ள பிடிஎஃப்லையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த பிடிஎஃபில் நீங்கள் எப்படி பெறணும்னா நான் கொடுத்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சார் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃபில் நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய வசதிக்காக நாங்கள் போடுற அத்தனை டெஸ்ட்டுகளும் எங்கே தொகுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ நியூ சிலபஸ் வைஸ் வீடியோஸ் இந்த ப்ளே கூட போனீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கிற அத்தனை டெஸ்ட்டுகளையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஃப்யூச்சரில் வரப்போகிற டெஸ்ட்டுகளையும் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்லேயே தேட முடியும் இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற கேள்விகள் எங்கேருந்து தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆறாம் வகுப்பு டேர்ம் ஒன்று யூனிட் சிக்ஸு உடல் நலமும் சுகாதாரமும் அப்படிங்கிற பாடத்திலிருந்து முதல் கேள்விக்கு போகலாம் சுற்றுப்புற சூழலுக்கு உகந்தவாறு உடலானது தன்னைத்தானே சமநிலையில் வைத்து கொள்ளும் சிறப்பான நிலைக்கு என்ன பெயர் விடை ஹமியோஸ்டானிஸ் என்று பெயர் ஆப்ஷன் டி பாருங்கள் உருளைக்கிழங்கில் நிறைந்துள்ள சத்து என்ன ரொம்ப பேசிக்கான கேள்வி தான் ஆறாம் வகுப்பு புத்தகம் இருந்தாலும் மிக முக்கியமான கேள்விகள்லாம் பின்னாடி வருது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உருளைக்கிழங்கில் நிறைந்துள்ள சத்து ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம் வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கின் மீது சிறிது அயோடின் கரைசலை சேர்த்தால் கிடைக்கும் நிறம் என்ன விடை கருநீலம் அயோடின் கரைசலை சேர்க்கும் பொழுது ஒரு பொருள் கருநீளமாக மாறுநிச்சுன்னா அதில் ஸ்டார்ச் அர்த்தம் இது ஸ்டார்ச் சோதனை கார்போஹைட்ரேட்டுகள் ஆக்கக்கூறுகள் ஆகும் விடை உணவு ஆற்றலை தரும் ஆக்கக்கூறுகள் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க நம்பர் ஒன் கொழுப்பை விட கார்போஹைட்ரேட் அதிக ஆற்றலை தரக்கூடியது ஆகும் இது சரியாக தவறா நம்பர் டூ கொழுப்பு நமது உடலையும் நம் செல்களையும் பாதுகாக்கிறது இது சரியாக தவறா விடை இரண்டு மட்டும்தான் சரி கொழுப்பு நமது உடலையும் நம் செல்களையும் பாதுகாக்கிறது ஒன்றுல என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் நம்ம உடலுக்கு ஆற்றல் தரக்கூடியது தான் ஆனால் கார்போஹைட்ரேட்டை விட கொழுப்பு தான் அதிக ஆற்றலை நமக்கு கொடுக்கும் கூற்று ஒன்றில் நான் அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன் ஆகவே இது தவறு முழு தானியங்கள் மற்றும் கொட்டை உணவுகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் சத்து எது விடை நார் சத்து கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் அதிக புரதம் உள்ள உணவு எது விடை சோயாபீன்ஸ் தான் அதிக புரதச்சத்து நிறைந்துள்ள உணவு புரத சோதனையில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது எப்படி கார்போஹைட்ரேட்டில் அயோடின் கரைசல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோமோ அது மாதிரி புரத சோதனையில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது விடை தாமிர சல்பேட்டையும் யூஸ் பண்ணுவோம் சோடியம் ஹைட்ராக்சைடையும் யூஸ் பண்ணுவோம் ஆகவே ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி என்பது சரியான விடை அப்போது கிடைக்கும் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊதா கார்போஹைட்ரேட் சோதனையில் கருநீளம் கிடைக்கும் புரத சோதனையில் ஊதா கிடைக்கும் உடல் வளர்ச்சி செல் பழுது பார்த்தல் செரிமானம் போன்றவற்றில் இன்றியமையாத சத்து எது விடை புரதம் உடல் வளர்ச்சிக்கான புரதங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை உணவு புரதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன உடலின் பல்வேறுபட்ட உயிர் வேதிவினைகள் நடப்பதற்கு அவசியமானவை எவை விடை பல்வேறுபட்ட உயிர் வேதிவினைகள் அப்படின்னா வைட்டமின்கள் வைட்டமின்கள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை பாதுகாக்கும் உணவு பாதுகாக்கும் உணவு அப்படிங்கிறது வைட்டமின்கள் பாதுகாப்பு உணவுன்னு ஒன்று இருக்குது அது என்ன நம்ம பின்னாடி வரப்போற கேள்விகளை பார்க்கலாம் வைட்டமின்கள் பொதுவாக எத்தனை வகைப்படும் விடை ஆறு வகைப்படும் ஏ பி சி டி அதுக்கப்புறம் இகே ஆகிய ஆறு வகைப்படும் வைட்டமின்கள் பொதுவாக நீரில் கரையும் அப்படின்னா கொழுப்பில் கரையும் நீரில் கரையும் வைட்டமின்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி மற்றும் சி ஆகியவை கொழுப்பில் கரைவையை ஏடிஇகே இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் முழு தானியங்கள் தீட்டப்படாத அரிசி பால் மீன் இறைச்சி பட்டாணி பயிர் வகைகள் பச்சை காய்கறியிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் எது விடை வைட்டமின் பி சூரிய ஒளிலிருந்து கிடைக்கப்பெறும் வைட்டமின் எது நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் வைட்டமின் டி ஆரஞ்சு நெல்லிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் எது நெல்லிக்காய் அப்படின்னு தான் கேட்பாங்க கேள்வி ஏதாவது இதில் ஒன்றை கொடுத்து இதில் இருக்கிற வைட்டமின் எதுன்னு கேட்பாங்க நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை வருஷப்படுத்தியிருக்கேன் ஆரஞ்சு நெல்லிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி ஆகியவற்றிற்கு கிடைக்கும் வைட்டமின் வைட்டமின் சி மீன் எண்ணெய் முட்டை பால் நெய் கேரட் சோளம் மஞ்சள் நிற பழங்கள் கீரைகள் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கப்பெறும் வைட்டமின் எது விடை வைட்டமின் ஏ தாவர எண்ணெய் பச்சை காய்கறிகள் முழு கோதுமை மாம்பழம் ஆப்பிள் கீரைகள் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் எது விடை வைட்டமின் இ தாவர எண்ணெய் அப்படின்னா வைட்டமின் இ சரிங்களா மீன் எண்ணெய் அப்படின்னா வைட்டமின் ஏ முட்டை கோஸ் முட்டைகள் பாலாலான தயாரிப்புகளிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் எது விடை வைட்டமின் கே வைட்டமின் ஏ குறைபாட்டால் வரும் நோய் என்ன விடை மாலைக்கண் நோய் வைட்டமின் பி குறைபாட்டால் வரும் நோய் எது வைட்டமின் பி பெரி பெரி வைட்டமின் சி குறைபாட்டால் வரும் நோய் என்ன ஸ்கர்வி வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்ன வைட்டமின் டி என்றால் ரிக்கட்ஸ் நோய் ஒவ்வொரு வைட்டமின் குறைபாட்டினாலையும் எந்தெந்த நோய்கள் வருது அப்படிங்கிற கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகின்றன எனவே இந்த வைட்டமின்கள் குறித்த இந்த பாடப்பகுதியை ஒரு தடவை மறுபடியும் பாருங்கள் வைட்டமின் இ குறைபாட்டால் வருவது நரம்பு பலவீனம் மங்களான கண் பார்வை மலட்டுத்தன்மை இதையே கேள்வியாக கேட்பாங்க மலட்டுத்தன்மைக்கு காரணமான வைட்டமின் குறைபாடு எந்த வைட்டமின் குறைபாடு அப்படின்னு கேட்பாங்க வைட்டமின் இ அதே மாதிரி வைட்டமின் கே குறைபாட்டால் வருவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பலவீனமான எலும்புகள் மற்றும் பற்கள் அதைவிட விட முக்கியமாக ரத்தம் உறையாமை ஈறுகளில் இரத்த கசிவு எந்த நோயின் அறிகுறி கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஸ்கர்வி நோயின் அறிகுறி தான் ஈறுகளில் இரத்த கசிவு என்பது நரம்பு பலவீனம் உடல் சோர்வு ஆகியவை எந்த நோயின் அறிகுறிகள் விடை அதெல்லாம் பெரி பெரியின் அறிகுறிகள் பலவீனமான மற்றும் வளைந்த எலும்புகள் எந்த நோயின் அறிகுறிகள் ஆகும் விடை ரிக்கட் நோயின் அறிகுறிகள் இரத்தம் உறைதலில் முக்கிய பங்கு வகிக்கும் வைட்டமின் எது விடை வைட்டமின் கே வைட்டமின் கே குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா ரத்தம் உறையாத நிலை ஏற்படும் முளைக்கட்டிய பயிரில் காணப்படும் வைட்டமின் எது விடை இவை அனைத்தும் வைட்டமின் பி சி கே ஆகியவை முளைக்கட்டிய பயிரில் காணப்படும் வைட்டமின்கள் அதைவிட முக்கியமாக காணப்படும் சத்துப்பொருள் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதம் சூரிய பூச்சு அதாவது சன்ஸ்கிரீன் லோஷன் தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை எத்தனை சதவீதம் குறைக்கிறது விடை தொன்னூற்று ஐந்து சதவீதம் நெல்லிக்கணிகளில் ஆரஞ்சு பழங்களை விட எத்தனை மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது விடை இருபது மடங்கு அதிகம் வைட்டமின் சி நெல்லிக்கணிகளில் காணப்படுகிறது ஆரஞ்சு பழத்தை கம்பேர் பண்ண உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தவும் தேவைப்படுபவை எவை விடை தாது உப்புக்கள் உடல் வளர்ச்சி பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுபவை அப்படின்னா தாது உப்புக்கள் தாது உப்புக்கள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை இது பாதுகாப்பு உணவு என்று அழைக்கப்படுகிறது தாது உப்புக்கள் பாதுகாப்பு உணவு தாது உப்புக்களையும் அவைகளின் பணிகளையும் பொறுத்துக நண்பர்களே இந்த மாதிரி ஒரு பெரிய கேள்வி வரும்போது வீடியோ பாஸ் பண்ணிங்க வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் பொருத்தி பாருங்கள் விடை என்ன அப்படின்னு பாச ரிலீஸ் பண்ணும்போது சொல்றேன் விடை ஆப்ஷன் டி கால்சியம் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் இரத்தம் உறைதல் ஆகியவற்றுக்கு காரணம் இரத்தம் உறைதலுக்கு காரணமான தாது உப்பு எது அப்படின்னு கேட்டா கால்சியம் வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு உதவி புரியும் தாது உப்பு எது அப்படின்னு கேட்டா கால்சியம் அதே மாதிரி பாஸ்பரஸ் எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு உதவுது அயோடின் எதுக்காக உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு உற்பத்திக்கு உதவுது இரும்பு சத்து ஹிமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உதவுகின்றது முருங்கை இலை டேஷ் தடுப்பானாக செயலாற்றுகிறது விடை ஆக்சிஜனேற்ற தடுப்பான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் முருங்கை இலையில் உள்ளவை வைட்டமின் சி வைட்டமின் ஏ பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து மற்றும் புரதம் ஆகியவை உலகளவில் எண்பது சதவீதம் முருங்கை இலை உற்பத்தி இந்தியாவில் நடைபெறுகிறது முருங்கை இலையை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் சீனா அமெரிக்கா ஜெர்மனி கனடா தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் நாம் தினந்தோறும் குறைந்தது எத்தனை லிட்டர் நீராவது அருந்த வேண்டும் குறைந்தபட்சம் ரெண்டு லிட்டர் நீர் சரி இப்போ சொல்லுங்கள் சரி விகித உணவு என்றால் என்ன ஊட்டச்சத்துக்கள் ஆறு வகைப்படும் இந்த ஆறு வகையான ஊட்டச்சத்துக்களையும் சம விகிதத்தில் நாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் தான் சரி விகித உணவு பேலன்ஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வில் எத்தனை குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கின்றனர் விடை பதினான்கு புள்ளி நான்கு மில்லியன் குழந்தை உடல் பருமன் கணக்கீட்டில் இந்தியா உலகளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது விடை இரண்டாவது இடத்தில் உள்ளது முதலிடம் வழக்கம் போல சீனாவுக்கு வளர்ச்சி குறைபாடு முகம் கால்களில் வீக்கம் வயிற்றுப்போக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு இந்த அத்தனை சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அது எந்த நோயின் அறிகுறிகள் விடை குவாஷியோர்கர் குவாஷியோர்கள்னு கொடுத்துட்டேன் குவாஷியோர்கர் மெதுவான உடல் வளர்ச்சி எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை ஆகியவை எந்த நோயின் அறிகுறிகள் விடை மராஸ்மஸ் இந்த குவாஷியோர்கர் மராஸ்மஸ் ஆகியவை ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் தான் ஊட்டச்சத்துலேயே மிக முக்கியமான ஊட்டச்சத்து எதுனா புரதம் அப்போ நம்ம பதில் எப்படி சொல்லலாம்னா குவாஷியோகர் மற்றும் மராஸ்மஸ் ஆகியவை புரத குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லலாம் சப்போஸ் ஆப்ஷனில் புரதம்ங்கிறது இல்லை ஊட்டச்சத்து இருந்ததுன்னா ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் தாது உப்புகளையும் அவைகளின் குறைபாட்டால் வரும் நோய்களையும் பொருத்துக வீடியோ பாஸ் பண்ணிங்க பொறுத்துங்க விடை ஆப்ஷன் சி கால்சியம் குறைபாட்டால் வருவது ரிக்கெட்ஸ் பாஸ்பரஸ் குறைபாட்டால் வருவது ஆஸ்டியோமலேசியா அயோடின் குறைபாட்டால் குழந்தைகளுக்கு வருவது கிரிட்டினிசம் இரும்பு சத்து குறைபாட்டால் வருவது இரத்த சோகை தூய்மை என்பது நோய்கள் பரவாமல் தடுப்பதும் உடல் நலத்தை பராமரிக்கவும் செய்யப்படும் பழக்க வழக்கங்களை கடைபிடித்தலாகும் என்னும் கூற்று எந்த நிறுவனத்துடைய கூற்று ஆகும் விடை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கினால் நிகழும் அதிக நீரிழப்பு பிரச்சனையிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள நாம் பருக வேண்டிய கரைசல் எது அல்லது கொடுக்கக்கூடிய கரைசல் எது ஆப்ஷன் ஏ ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் அப்படின்னு பேர் அந்த சொல்யூஷன் எப்படி தயாரிக்கிறது அந்த கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கொதிநீரில் அரை தேக்கரண்டி உப்பு ஆறு தேக்கரண்டி சர்க்கரை சிறிதளவு எலுமிச்சி சாறு இதெல்லாம் கலந்தால் அந்த கரைசல் ரெடி ஆயிடும் நீரிழிப்பு மூலமாக வரும் பிரச்சனைகளை இந்த கரைசல் உடனடியாக தீர்க்கக்கூடியது பாக்டீரியா என்பவை மிகச்சிறிய டேஷ் நுண்ணுயிரிகள் ஆகும் விடை புரொக்கேரியாட்டிக் நுண்ணுயிரிகள் பாக்டீரியங்கள் புரொக்கேரியாட்டிக் வகையை சேர்ந்தவை நுண்ணுயிரிகளில் எத்தனை முக்கிய பிரிவுகள் உள்ளன விடை நான்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸ் பூஞ்சைகள் மற்றும் புரோட்டோசோவாக்கள் பாக்டீரியாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் ஒன்று மட்டுமே சரி அது எது இந்த மாதிரி பெரிய கேள்விக்கெலாம் வீடியோ பாஸ் பண்ணிங்க படித்து பாருங்கள் எது சரியாக இருக்கும் ஒன்று மட்டும்தான் சரி சரியானது ஆப்ஷன் டி பாக்டீரியா ஒட்டுண்ணியாகவோ அல்லது தன்னிச்சையான நுண்ணுயிர்களாகவோ காணப்படும் என்பது சரி ஆப்ஷன் ஏன் என்ன தவறுனா பாக்டீரியா செல்களில் உட்கரு உண்டுன்னு சொல்லியிருக்கேன் உட்கரு அற்றது தான் அதனால தான் அதுக்கு பெரிய புரோக்கிரியாட்டின்னு சொல்கிறோம் பாக்டீரியாக்கள் பொதுவாக செல் சவ்வுகளை உடைய நுண்ணுறுப்புகளை கொண்டிருக்கும் என்பது தவறு செல் சவுகள் அற்ற நுண்ணுரிப்புகளை தான் அதை கொண்டு இருக்கும் பாக்டீரியாக்களால் திசுக்களை ஊடுருவி செல்ல முடியாது பாக்டீரியாக்கள் திசுக்களை ஊடுருவி சென்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாக்கள் சீழ் அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்களை உற்பத்தி செய்யும் நுண்ணோக்கிகளின் உதவியின்றி பாக்டீரியங்களின் அமைப்பை நாம் தெரிந்து கொள்ள முடியாது நோய்களையும் நோய் காரணிகளையும் பொறுத்துக வீடியோ பாஸ் பண்ணிங்க எது சரியான விடையாக இருக்கும் விடை ஆப்ஷன் ஏ காலரா மற்றும் வயிற்றுப்போக்கு காரணம் அசுத்தமான நீர் நிமோனியா காய்ச்சல் காசநோய்க்கு காரணம் என்ன அப்படின்னா இருமல் மற்றும் தும்மல் திவலைகளை நாம் சுவாசித்தல் டெட்டனஸ் கக்குவான் ஆகியவற்றுக்கு காரணம் பாக்டீரியாக்களால் தாக்கப்பட்ட காயங்கள் டைஃபாய்டு காய்ச்சலுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுத்தமான உணவு அல்லது நீர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க நம்பர் ஒன் வைரஸ் என்பவை செல்லற்ற உயிரிகள் ஆகும் இது சரியாக தவறா நம்பர் வைரஸ்கள் மற்றொரு உயிரினத்தின் செல்களில் புகுந்து பெருக செய்கின்றன இது சரியா தவறா நம்பர் த்ரீ வைரஸ்கள் தாவரங்களையும் விலங்குகளையும் மட்டுமே பாதிக்கின்றன இது சரியா தவறா விடை மூன்று மட்டும் தவறு மூன்றுல என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்கள் தாவரங்களையும் தாக்கும் விலங்குகளையும் பாதிக்கும் நுண்ணுயிரிகளையும் பாதிக்கும் ஆகவே ஆப்ஷன் த்ரீ அதாவது மூணாவது மட்டும் தவறு ஒன்று ரெண்டு ஆகியவை சரி வைரஸ்களுக்கு தனியாக எதுவும் செல்கள் கிடையாது வைரஸ் எதை தொற்றுதோ அதோட செல்லையே தனதாக்கிக்கும் அந்த செல்லில் பாதிப்பு ஏற்படுத்தும் வைரஸ்கள் மற்றொரு உயிரினத்தின் செல்களில் புகுந்து பெருக செய்கின்றன என்பது மிக சரி நுண்ணுயிரி கொல்லிகளினால் அதாவது ஆன்டிபயாட்டிக்ஸ் நுண்ணுயிரி கொல்லிகளினால் எவற்றின் தாக்கத்தை அழிக்க முடியும் பாக்டீரியாவோட தாக்கத்தை தான் ஆன்டிபயாட்டிக்ஸ் அழிக்க முடியும் வைரஸ்களை ஆன்டிபயாட்டிக்ஸ் ஒன்றும் செய்யாது குவாஷியோர்கர் மராஸ்மஸ் ஆகியவை எதன் குறைபாட்டு நோய்கள் நோய்கள் சாதாரண சளி என்பது டேஷ் நோய் விடை சாதாரண சளி என்பது ஒரு வைரஸ் நோய் இன்ஃப்ளூயன்ஸா சிந்தம்மை ஆகியவை டேஷ் நோய்கள் விடை இதுவும் வைரஸ் நோய்கள் தான் உடல் நலம் என்பது ஒரு மனிதனின் முழுமையான உடல் மனம் மற்றும் சமூகம் சார்ந்த இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும் நிலையை குறிப்பதாகும் மேலும் உடற்குறைபாடு நோயுற்று இருப்பதை மட்டும் குறிப்பது ஆகாது என்று வரையறுத்துள்ள நிறுவனம் எது ஆபியஸாக டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுதான் நண்பர்களே நீங்கள் இந்த கேள்விகளை எழுதி படிக்கிறதான் நான் ரொம்ப தீர்க்கமாக பரிந்துரைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் சார் எங்களுக்கு எழுத நேரத்தில் இந்த பிடிஎஃப்ஐ கொடுங்கன்னு கேட்குறீங்க இந்த பிடிஎஃபில் நீங்கள் பெறுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு மெசேஜ் சார் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃபில் நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் எழுதி படித்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ பிடிஎஃப்களுக்கு சிறிதளவு கட்டணம் உண்டு அதை எதிர்பார்த்தே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த தேர்வுகளையும் நாம் இந்த தலைப்பு தான் பார்க்க போகிறோம் நோய்கள் உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு அதை முடிக்க முயற்சி செய்கிறேன் அதற்கு பிறகு பொங்கல் ஹாலிடேஸ் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறோம் ஆகவே உங்களை பொங்கல் முடிச்சு தான் அந்த அதாவது இந்த டாபிக் முடிச்சுட்டு அதற்கு பிறகு வரப்போகிற டாபிக்ஸை நம்ம பொங்கல் முடிச்சுட்டு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது சார் இரநூறு டெஸ்ட்டு நீங்கள் முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கால்ஃபர் வரல அதனால் நீங்கள் உங்களுக்கு வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஏன்னா நீங்கள் வீடியோஸோட வியூஸ்லாம் எடுத்து பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆகவே கால்ஃபர் வந்தோன்னா முழு வீச்சில் வீடியோக்கள் வெளி வரும் அதுக்கு முன்னாடியும் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் டெஃபினட்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி சிலபஸை முடிச்சு கொடுத்துருவோம் டோன்ட் வரி நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்